இந்திய அளவில் சுற்றுலா அனுமதி பெற்ற பேருந்துகள் விதிகளை மீறி செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ள தமிழக அரசு பயணிகளையும் எச்சரித்துள்ளது ஏஐடிபி எனப்படும் அகில இந்திய சுற்றுலா அனுமதி பெற்ற பேருந்துகள் விதிகளை மீறி பயணிகளை ஏற்றி இறக்கும் வேலை செய்வதாக தமிழக அரசு குற்றம் சாட்டியுள்ளது மத்திய மோட்டார் வாகன சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டின்படி சுற்றுலாவை மேம்படுத்தும் நோக்கில் அகில இந்திய சுற்றுலா நிறுவனம் அனுமதி பெற்ற பேருந்துகள் தமிழ்நாடு பதிவண்ணுக்கு மாற்றப்படாமல் உள்ளதாகவும் கூறியுள்ளது இதனால் பயணிகள் காப்பீடு போன்றவற்றை பெறுவதில் சிக்கல் இருப்பதாகவும் அரசுக்கு வருவாய் இழப்பீடு ஏற்படுவதாகவும் தெரிவித்துள்ள போக்குவரத்து துணை ஆணையர் தமிழக பதிவு பெறாமல் ஐநூற்று பேருந்துகள் ஓடுவதாகவும் வரும் பதினான்காம் தேதி நள்ளிரவு முதல் அந்த பேருந்துகளை இயக்க அனுமதிக்க முடியாது என்றும் கூறியுள்ளார் சுற்றுலா உரிமத்துடன் இயக்கப்படும் பேருந்துகளில் செல்லும் பயணிகளுக்கு ஏற்படும் சிரமங்களுக்கு பேருந்து உரிமையாளர்களே பொறுப்பு என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார்